நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது ரவிங்கிற நண்பர் வந்து நம்ம சரவண ஐயாட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. அதாவது ஐயா, நம்ம பகவதையோட புரிதல் வந்து என்னோடய வாழ்க்கையில் கொஞ்சம் ஆழமாக போயிட்டுருக்குற மாதிரி தான் உணர்கிறேன். அதாவது மனசளவில் எந்த வேலையும் கிடையாது, வெளியில் தான் கவனம் செலுத்தணும்னு ஐயா சொல்கிறது எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. என்னோடய கேள்வி என்னன்னா, நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோடய பாஸ் என்கிட்ட நீ சரியாக வேலை பார்க்கல அப்படின்னு ஏதாவது வேலை சம்மந்தமாக ஏதாவது குறை சொல்லிட்டாருன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக ஒரு மன உணர்ச்சி வருது. பாஸ் மேலே சமயத்தில் கோபம் கூட வருது, அப்படியே ஒரு மாதிரி அவமான உணர்ச்சியெல்லாம் கூட வருது எனக்கு. இருந்தாலும் நான் வந்து வெளியில் என்ன வேலை பார்க்கணுமோ அதில் கவனம் செலுத்துகிறேன். அப்படியும் கூட எனக்குள்ளே இருக்கிற இந்த அவமான உணர்ச்சி மட்டும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏதாவது செஞ்சு மாற்றணும், சரி பண்ணணும் அப்படின்னு சதா மனசு போராடிக்கிட்டே இருக்குதுங்க ஐயா. இந்த சூழ்நிலை நான் என்னங்கய்யா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணய்யா கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, உங்கள் பாஸ் உங்களை திட்டினதுனால வருத்தமான மன உணர்ச்சி வெளிப்படுறது, இதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது தான். அது சம்மந்தமாக நம்ம வெளியில் தான் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை சிந்தித்து செய்யணும். அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் வேணால் நம்ம பாஸ்கிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா நீங்கள் உங்கள் நிலைமையை வேணால் எடுத்து சொல்லலாம். நீங்கள் அன்றைக்கி எனக்கு திட்டிப்பிட்டீங்க, ஆனால் உண்மையில் நடந்தது இது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களோட நிலைமையை கூட நல்லா எடுத்து சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் வந்து உங்கள் வேலையில் எந்த தவறும் இல்லாத மாதிரி முடிஞ்ச வரை பார்த்துக்கணும். முன்பு நடந்த அனுபவத்திலேருந்து நல்லா பாடத்தை கற்றுக்கிட்டு அடுத்தாப்பில் வர அந்த புதிய சூழ்நிலையை வந்து நீங்கள் நல்லா எதிர்கொள்ளணும் சரியானபடி. பாஸ் உங்களை திட்டது வந்து அது நடந்து முடிஞ்சு போச்சு, அது இப்படி திட்டிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அதோட போராடுறது வந்து ரொம்ப ரொம்ப தேவையே கிடையாது. அது ஒரு முடிஞ்சு போனதாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். நம்ம எப்படி வெளியுறவுகளை வந்து நம்ம வெற்றி பெறணும், எப்படி செயல்படணும், அந்த மாதிரி நம்ம யோசித்து செயல்படணும் சரிங்கய்யா. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற இந்த மன உணர்ச்சி எனக்கு பிடிக்க மாட்டேங்குதே, அதுதான் என்னை சரியாக வேலை செய்ய விடாமல் தடுக்குது. இந்த பிடிக்காத மன உணர்ச்சிக்கு நான் என்ன தான் செய்யறது சொல்லுங்க. பாஸ் வந்து நீ நல்லா வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்ல மன உணர்ச்சி எனக்கு ஏற்படுது. அந்த மன உணர்ச்சியிலே இருந்துகிட்டு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது சரிதானுங்களா ஐயா? இங்க பாருங்க ரவி, உங்களுக்கு பிடிச்ச மன உணர்ச்சி மட்டும்தான் வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மனசை பொறுத்த வரைக்கும் நம்ம சந்திக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப ஏதோ ஒரு மன உணர்ச்சி அது வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். மன உணர்ச்சியில வந்து நல்லது கெட்டது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. புறச்செயலை பொறுத்து தான் நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி தரம் பிரிக்க முடியுது. வெளிப்பட்ட மன உணர்ச்சியில் நம்மளுக்கு எந்த வேலையுமே கிடையாது. நமக்கு ஏற்படுற மன உணர்ச்சியை ஒரு தூண்டுகோலாக பயன்படுத்திக்கிட்டு புறத்தில் தேவையான செயலை வந்து நம்ம செம்மையாக செஞ்சுக்கிட்டு வேணா இருக்கலாம் சரிங்கய்யா. அப்போ எந்த உணர்ச்சி வேணாலும் மன உணர்ச்சி நம்மளுக்கு ஏற்படலாங்களா? ஏற்படலாம் தான் ரவி. நம்ம அகத்தை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி சம்பந்தமா ஒண்ணுமே செய்யறதுக்கு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. முதல் கட்டமா நம்ம மன உணர்ச்சி சம்பந்தமா ஒண்ணு செய்யறதுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். வெளியில செயல்படுறது அப்படிங்கறது கூட ரெண்டாம் பட்சம்தான். நீங்க அங்க செயல்படலாம், இல்ல செயல்படாம கூட இருக்கலாம். அது வந்து நம்ம புற தேவைய புரிச்சது பொறுத்தது அது சரிங்கய்யா. இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மன உணர்ச்சி ஏற்பது கிடையாது. அது ஏங்கய்யா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு இயல்பு இருக்குதுப்பா. அதுக்கேற்ற மன உணர்ச்சி தான் நம்மளுக்கு அவங்க கிட்ட வெளிப்படுது. அது சரிங்கய்யா. இப்போ எனக்கு இன்னும் சில சந்தேகமெல்லாம் இருக்கு, அதை நாளைக்கு கேட்கணுங்கய்யா. நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம ரவிக்கு வந்து ஏற்பட்ட சந்தேகத்தை பற்றி நேற்று பேசிகிட்டு இருந்தோம். அவர் சின்ன சந்தேகம்லாம் கேட்குறாரு. ஐயா சரவண ஐயா, எனக்கு வந்து இன்னும் சில சந்தேகம்லாம் இருக்குன்னு சொன்னங்க ஐயா. அதாவது இப்போ நான் வசதி படத்தை யாராவது பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட பார்த்து பேசுகிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா எனக்குள்ளாரே ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மை வந்துடுதுங்க ஐயா. என்னை வந்து அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மை எனக்குலாம் வந்துடுது. என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் ஏற்படுறதில்லை, எனக்கு மட்டும் ஏங்க ஐயா இப்படி ஏற்படுது? இங்கே பாருங்க ரவி, உங்களுக்கு ஒரு மாதிரியான மன உணர்ச்சி வெளிப்படுது, மற்றவங்களுக்கு வேற மாதிரி மன உணர்ச்சி வெளிப்படுது. நம்மளுக்கு ஏன் இப்படி வருது அப்படிங்கிற கேள்வி கேட்கறதுக்கு நம்மளுக்கு இங்கே எந்த வாய்ப்புமே இல்லை. வந்த மன உணர்ச்சிக்கு
நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் புரிதல். இப்ப நம்மளுக்கு வர மன உணர்ச்சி சம்பந்தமா நம்ம எதுனாச்சும் செய்ய முடியுமா முடியாதா? அது எப்படிங்க? அது ஒண்ணுமே செய்ய முடியாது, எதுவும் செய்வதற்கு இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஆனா இந்த பொருந்தாத மன உணர்ச்சி வந்து அதாவது ஒரு மாதிரி இந்த அன்பிளசன்ட் ஃபீலிங் ஃபீலிங் இருக்கு பாருங்க, அது எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது இல்லையா? நமக்கு பிடிக்காத மன உணர்ச்சி கூட மன உணர்ச்சி தானே. மன உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் தர தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இங்க பாருங்க நபி, நீங்களே முழுசுமா மன உணர்ச்சிக்கு தான் முக்கியம் தந்துக்கிட்டே இருக்கிறீங்க. அதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப உங்க பாஸ், நேத்து சொன்னீங்க உங்க பாஸ் உங்களை திட்டினதுனால உங்களுக்கு ஒரு பொருந்தாத மன இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு, இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதையும் ஒரு முடிஞ்சு போன ஒரு எண்ணமா தான் எடுத்துக்கிட்டு அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் கழுத, மன உணர்ச்சி அது பாடு இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம சும்மா இருக்க வேண்டியதுதான். நம்ம பொருந்தாத மன உணர்ச்சியோட இப்ப ராத்திரி படுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இப்ப காலையில அந்த உணர்ச்சி அப்படியே இருக்குமா இல்ல அது அப்படியே மாறிடுதா? இல்லைங்கய்யா, அது அப்படியே மாறிடுது. ஆனா எப்படி மாறிடுதுங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குதுய்யா. இது நமக்கு நேரடியா தெரிந்து எந்த மன உணர்ச்சியும் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ரவி. நம்ம அது மீது வச்சிருக்கிற கவனத்திலிருந்து விடுபடுறது மூலமா தான் அது தானாதான் மாற்றம் அடையுது. எப்படி மாறுபடுறது அப்படிங்கிறது வந்து எந்த மன உணர்ச்சியும் தொடர்ந்து நம்ம கிட்ட தங்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மன உணர்ச்சியோட ஆயுள் வந்து வெறும் அரை வினாடி மட்டும்தான். மன உணர்ச்சி அப்புறப்படுத்த போராடிக்கிட்டு இருக்க பாருங்க, அதை வச்சுக்கிட்டு நான் உயிரோட இருந்துகிட்டு இருக்குது. போராட்டத்தை கைவிட்டுட்ட நிலைமையில அது நம்மளோட கவனத்திலிருந்து அப்படியே போய் தானாதான் மாற்றம் ஏற்படுது. இப்ப உங்களுக்கு புரியுதா? நல்லா புரியுதுங்க ஐயா. எந்த உணர்ச்சியும் நிரந்தரமா கிடையாதுன்னு புரியுது. இது எனக்கு எப்படி புரியுதுனாக்க, இப்ப இயற்கையில வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, அதை நம்மளால தடுத்து நிறுத்தவும் முடியாது, கொண்டு வரவும் முடியாது. அந்த மாதிரிதான் நம்மளோட மனசுல ஏற்பட எல்லா மன உணர்ச்சியும் நம்ம எதுவும் செய்ய முடியாது. அப்படிதானுங்க ஐயா? மன உணர்ச்சியை மாற்றத்துக்கு மனசுக்கிட்ட எத்தனை முறை முயற்சி செஞ்சாலும் எந்த மாற்றமும் ஏற்பட போறதில்லை. நான் சரியா தானங்க புரிஞ்சிட்டு இருக்கேன்? சரியா தான் ரவி புரிஞ்சிருக்கீங்க. ஆமா, கரெக்டா நீங்க சொல்றது. இப்ப மனசுல வந்து மாற்றங்கிறது தானாதான் நிகழுது. நாம தான் மன உணர்ச்சியை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விடாப்படியா பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்கய்யா, இப்ப ஒரு பிரச்சனையும் போது நமக்குள்ள மன உணர்ச்சி வந்துகிட்டேதான் இருக்குது. வெளியில தீர்வு கிடைச்சதும் உடனே அந்த உள்ளார ஒரு அமைதி கிடைச்சிருது, எனக்கு நல்லா புரியுதுங்கய்யா. ஆனா வெளியில தீர்வு கிடைக்காத மனப்பிரச்சனைக்கு நம்ம என்னங்கய்யா பண்றது? இதை பற்றி தயவு செஞ்சு எனக்கு நாளைக்கு சொல்லுங்க ஐயா பிளீஸ். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து ரவியோட பிரச்சனையை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம். அவரு சரவணன் ஐயாட்ட கேட்கிறாரு, ஐயா ஒரு பிரச்சனையும் போது நமக்கு மன உணர்ச்சி வந்துக்கிட்டு தான் இருக்குன்னு சொன்னீங்க, வெளியில தீர்வு கிடைச்சதும் அப்படியே மனசு தானா அமைதி அடைஞ்சதுன்னு சொல்றீங்க. ஆனா வெளியில தீர்வு கிடைக்காத மன பிரச்சனைக்கு நம்ம என்னங்க ஐயா செய்யறது? ஆமா ஆமா, வெளியில சில பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காம கூட போயிடலாம், அதுக்கு நம்ம என்னதான் செய்ய முடியும்? இப்ப பாருங்க ரவி, ஒரு பொருள் வந்து முற்றிலுமா அழிஞ்சு சேதமடைஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இனி அது கிடைக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே கூட கிடையாது. இது போன்ற சூழ்நிலை வந்து வர மன உணர்ச்சிக்கு நம்ம என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க? செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஏத்துக்கிறத தவிர வேற எதுனாச்சும் வழி நமக்கு இருக்குதா? அப்படி ஏத்துக்கிறப்ப மட்டும்தான் அந்த மாற்றங்கிறது கூட நம்மளுக்குள்ள நிகழுது. அந்த மாதிரி தான் எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் கூட மன உணர்ச்சி சம்பந்தமா நம்ம எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறப்ப அந்த மன உணர்ச்சி கூட தானாலேயே தன்னை போலவே அப்படியே மாறி போயிடுது. தீர்க்க முடியாத புற பிரச்சனை வேணா இருக்கலாம், ஆனா தீர்க்க முடியாத அகப்பிரச்சனை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. மொத்தத்துல அந்த உணர்ச்சி எல்லாமே தானா மாறி போறது நீங்க பாத்திருக்கீங்க தானே? ஆமாங்கய்யா, நிச்சயமா மாறிடுதுங்க சரவணன். நீங்க சொல்ற மாதிரி இந்த புரிதலுக்கு முன்பா அந்த மாதிரி உணர்ச்சியை பிடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டே தான் இருந்தேன். இப்ப இந்த அளவுக்கு நான் மாறியது கூட ஒரு பெரிய மாற்றம்னு தான் நான் ரொம்ப நினைக்கிறேன். நிச்சயமா ரவி, எந்த மன உணர்ச்சி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், மன உணர்ச்சி சம்பந்தமா நம்ம எதுவுமே செய்யறது இல்லை அப்படிங்கிறத நம்ம நமக்குள்ள கண்டுபிடிச்சுக்கணும். அவ்வளவுதான் இப்ப இங்க வேண்டியதே.
ரொம்ப சரியா சொன்னீங்க ஐயா. இப்படி தொடர்ந்து புரிதல்ல நம்ம இருந்துகிட்டே இருந்தோம்னாக்க நம்மளுக்குள்ள ஏதாவது மன மாற்றம் ஏற்படுங்களா ஐயா? நல்ல கேள்வி கேட்டீங்க ரவி. இப்ப நம்ம பிடிச்சுக்கிட்டு இருக்கிற மன உணர்ச்சியிலிருந்து ரொம்ப சீக்கிரமா நம்ம விடுபட்டுருவோம். அதே மாதிரி மன உணர்ச்சி இருந்துறதுக்கும் அது வரத்துக்கும் போறதுக்கும் மறையறதுக்கும் நம்ம முழுசா சுதந்திரத்தை கூட இந்த புரிஞ்சிட்டு நம்ம கொடுத்துருவோம். மன உணர்ச்சி சம்பந்தமா ஒட்டுமொத்த வேலையும் நம்மளுக்கு முடிஞ்சு போயிடுது. ஆனா என்ன, இப்ப வந்து என்ன விதமான மனமாற்றம் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கிறதா இங்க சரியா இருக்கும். ஏன்னா எதிர்பார்ப்பு தான் பிரச்சனையை நம்மளுக்குள்ளார கொண்டு வந்துடுது. இப்ப நல்லா எனக்கு புரியுதுங்க ஐயா. நீ கூட ஒரு தடவை சொன்னீங்க, எனக்கு முந்தியெல்லாம் கார் ஓட்டுறப்ப எங்க விபத்து ஏற்பட்டுமோ ஒரு பயம் இருந்துகிட்டு இருந்தது. ஆனா நீங்க கூட சொன்னீங்க உங்களுக்கு கார் ஓட்டுறப்ப இந்த மாதிரி ஒரு பயம் வந்துச்சு, அதை நீங்க வந்து அந்த அனுபவத்தை எல்லாம் சொல்லி அதுல இருந்து எப்படி மீண்டீங்கன்னு சொல்லி சொன்னீங்க. இப்ப வந்து நானும் இந்த மாதிரி பயத்துக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம செயல்ல கார் ஓட்டுறத பக்கம் திருப்பி இப்ப என்னால நல்லா டிரைவ் பண்ண முடியுதுங்க ஐயா. அந்த பய உணர்ச்சி சுத்தமாவே எனக்கு மறைஞ்சு போயிடுச்சு. அதை இப்ப நல்ல அனுபவபூர்வமாக நான் நல்லா உணர்ந்துகிட்டேன். இதெல்லாமே எனக்கு அந்த புரிதலுக்கு அப்புறம் தான் வந்து நல்லா வேலை செய்யுங்கிறது நான் நல்லா நம்பி அதுபடி நடந்துகிட்டு இருக்கேங்க ஐயா. ரொம்ப சரியா சொன்னீங்க ரவி. இப்ப நீங்க முதல்ல இந்த ஆக்சிடென்ட் பயத்தோட இருந்தீங்க அப்படிங்கிறது கூட உங்களுக்கு சுத்தமா மறந்து போயிருக்கு தானே? ஆமாங்க ஐயா, நல்ல சுத்தமா மறந்தே போயிடுச்சு. பழையபடி நான் அந்த சமயத்தில் எப்படி இருந்தேன்னு கூட எனக்கு நினைச்சு கூட பார்க்க முடியல, கற்பனை கூட பண்ண முடியல. அந்த அளவுக்கு நான் மாறி போய் நல்லா ஸ்மூத்தாக டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. பார்த்தீங்களா ரவி, இதுவே ரொம்ப பெரிய மாற்றம் தானே. இதை போல மற்ற விஷயங்களும் தானாகவே மாறிடும். ஒட்டு மொத்தமாக அகத்தில் எந்த வேலையுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சுக்கிறோம். மனசு வெளிப்படுத்த மன உணர்ச்சிகளை நிர்வாகம் பண்ணாமல் புற செயலுக்கு தேவையான மட்டும் அந்த மன உணர்ச்சியை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வந்து நல்லா சிறப்பாக வாழலாம். ரொம்ப நல்லா புரியுதுங்கய்யா. இயற்கையில் எல்லாமே தோன்றி மறைகிறதா தான் இருந்துகிட்டு இருக்குது. நம்ம தான் ஏதாவது தெரியாமல் பிடிச்சிக்கிட்டு அப்படி போராடுறோம். அப்படி தானேங்க ஐயா? சரியாக சொன்னீங்க ரவி. ஆமாம், இயற்கையில் வந்து ஒவ்வொரு குணமும் அப்படியே மாறிக்கிட்டே தான் இருக்குது, மாறாமல் எதுவுமே இல்லை. அப்படி தான் இந்த மன உணர்ச்சியும் கூட தோன்றி தோன்றி மறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம தான் ஒரு சரியான புரிதல் இல்லாம இத்தனை நாளா மன உணர்ச்சியை பிடிச்சி போராடிக்கிட்டே இருந்திருக்கோம். இப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல நம்ம வந்து நல்லா விடுதலையோட நல்லா வாழலாம். ரொம்ப நல்லா புரிஞ்சிட்டேங்கய்யா, ரொம்ப நல்லா விலைக்கு சொன்னீங்கய்யா. தேங்க்ஸுங்கய்யா, நன்றி, வணக்கங்கய்யா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள